அன்னைக்கு சதுர்த்தி. ராத்திரி நேரத்தில் விநாயகர் வயிறு படைக்கு சாப்பிட்டு தொந்தியை அசைச்சிட்டே தன்னுடைய வாகனமாகிய மூஞ்சூரோடு நடந்து போயிட்டு இருந்தார். ஆடி அசைஞ்சு போயிட்டு இருந்த விநாயகர் சின்ன கல் தடுக்கி பொத்துன்னு விழுந்தார். அவரோட தொந்தி வெடிச்சுது. அதிலிருந்து கொழுக்கட்டை, அப்பம் இதெல்லாம் வெளியே செதறிச்சு. அவரோட வாகனமான மூஞ்சூறு அதை தின்ன தொடங்குச்சு. வேடிக்கையான இந்த காட்சியை பார்த்துட்டு வானத்தில் இருந்த சந்திரன் பலமாக சிரித்தான். அப்போ தேவர்கள் ஓடி வந்து கிழிஞ்சு போன விநாயகரோட வயிற்றை தைச்சாங்க. தன்னோட மகனை பார்த்து சிரித்த சந்திரன் மீது பார்வதி தேவி கோபப்பட்டு, விநாயக சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பவர்கள் வீண் அபவாதத்திற்கு ஆளாகட்டும் அப்படின்னு சபித்தாங்க. அப்பத்திலிருந்து விநாயக சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கக்கூடாதுன்னு முதியவர்கள் மற்றவங்க கிட்ட சொல்லி வர தொடங்கினாங்க. விஷ்ணு பகவான் துவாபர யுகத்தில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கிருஷ்ணனுங்கிற பெயரில் மகனாக பிறந்து கோகுலத்தில் யசோதி கிட்ட வளர்ந்து வந்தார். அந்த வருஷம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மாலை வேளையில் யசோதை பால் கறந்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணர் யசோதையுடைய முதுக கட்டி கொண்டு பால் கிண்ணத்தில் பிரதிபலித்த நான்காம் பிறை சந்திரனை பார்த்து, ஆஹா அம்புலி மாமா, பாலில் அம்புலி அப்படின்னு உரக்க சொல்லி சிரித்தார். இதை பார்த்த யசோதை சட்டுன்னு, ஐயோ நீ இனி எப்படிப்பட்ட வீண் அபவாதங்களுக்கு ஆளாக போறையோ அப்படின்னு கவலைப்பட்டான். கிருஷ்ணரோ, கவலைப்படாதம்மா, நான் அப்பப்போ வெண்ணெய் பால் தயிர் இதையெல்லாம் திருடி சாப்பிட்றேன் இல்லையா, அதுக்காக எல்லாரும் என்னை திருடன்னு சொல்லி அபவாதம் சுமத்துவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். யசோதை அதுக்கு, அடேங்கப்பா என்னவா உனக்கு, எதை சொன்னாலும் ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிடுற, உலகமே உன்னோட வாய்க்குள்ளே அடக்கம் போல இருக்கே அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணர் அதுக்கு, இந்த உலகம் என்னம்மா, அண்ட சராசரங்கள் எல்லாமே இருக்கு, நல்லவங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததையும் கூட சொல்லுவாங்க, அதை பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் யசோதை ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறப்ப பலராமன் அங்கே ஓடி வந்து, அம்மா அம்மா கிருஷ்ணன் மண்ணை திங்கிறான் போய் பாரு அப்படின்னு கோல் மூட்டியவாறே சொன்னான். யசோதை போய் பார்த்தப்ப கிருஷ்ணருக்கு முன்னாடி மண்ணுருண்டைகள் இருந்துச்சு. உடனே அவ, ஏய் கிருஷ்ணா மண்ணை திங்கிறையா, எங்க வாயை திறந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை லேசாக கிள்ளுனான். கிருஷ்ணருடனே, அம்மா நீ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை போல களிமண்ணால் உருவம் செஞ்சு பூஜை செய்கிற, களிமண் பிள்ளையார் கடவுள்னா நான் பிடித்த இந்த மண்ணுருண்டைகள் லட்டு மோதகமும் தானே அப்படின்னு கேட்டார். யசோதை அதுக்கு, தப்பு தப்பு, கடவுளை களிமண்ணல்ல சொல்லக்கூடாது, அபசாரம் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணரோ, அம்மா உருவத்தில் என்ன இருக்கு, கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் மனசில் நாம் எதை கடவுள்னு நினச்சி பூஜிக்கிறோமோ அதுதான் கடவுள், அந்தரங்க சுத்தியோடு அவரை நினச்சா போதும், அவரு தான் எந்த பொருளிலும் இருக்கிறாரே அப்படின்னு சொன்னார். யசோதையுடனே, சரி அதெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல உன்னோட வாயை திறந்து காட்டு, மண்ணா சாப்பிட்ட அப்படின்னு கோபமாக கேட்டா. கிருஷ்ணரும், சரி நீயே பாரு அப்படின்னு சொல்லி வாயை திறந்து காட்டினார். கிருஷ்ணரோட வாயில் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா உலகங்களையும் பார்த்து யசோதை திகச்சு போனான். அதில் தானும் கிருஷ்ணரும் கூட இருக்கிறத பார்த்துட்டு, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு திகச்சா. அதில் கிருஷ்ணர் தன்னுடைய குழலை எடுத்து ஊத விநாயகரை அதுக்கு ஏற்ப நடனம் புரிவதை பார்த்து மயக்கமே போட்டு விழுந்துட்டா. மறுபடியும் அவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்ப தன்னை சுற்றிலும் ஆயர்குல பெண்களோ முதியோர்களோ சூழ்ந்திருக்கிறத பார்த்தா. அவங்கெல்லாம், இது என்ன அநியாயம், உன்னோட மகன் கிருஷ்ணன் எங்களுடைய வீடுகளில் புகுந்து வெண்ணெய் தயிரெல்லாம் எடுத்து தானும் உண்டு தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் கொடுத்துட்டானே, நீ அவனை கண்டிக்க கூடாதான்னு கேட்டுட்டு போனாங்க. கிருஷ்ணர் மெதுவாக வந்து, என்னம்மா விஷயம், இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டார். யசோதை அதுக்கு, ஆ உன் மேலே ஒரே குற்றச்சாட்டுகள், நீ அவங்களுடைய வீட்டு வெண்ணெய் தயிர் பால் எல்லாத்தையும் திருடினியாம், வீண் அபவாதத்திற்கு நீ ஆளாக இருப்பாரு அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணர் அதுக்கு, அம்மா வீண் அபவாதமெல்லாம் இல்லை, அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட யசோதை கோபப்பட்டு கிருஷ்ணரை ஒரு உரலில் கயித்தால் கட்டி போட்டுட்டான்.
கிருஷ்ணரோ தவழ்ந்தவாறே அந்த உரலை உருட்டி இழுத்துட்டே போனார். அந்த உரல் அடுத்த வீட்டு வாசலில் இருந்த ரெண்டு மரங்களுக்கு இடையே அகப்பட்டுருச்சு. கிருஷ்ணர் பலமாக இழுத்தாரு, அந்த மரங்கள் ஒடிஞ்சு விழுந்துச்சு. அதிலிருந்து ரெண்டு கந்தர்வர்கள் வெளிவந்து கிருஷ்ணரை வணங்கி தாம் சாப விமோச்சனம் பெற்றதை சொல்லி அதுக்கப்புறமா ஆகாயத்தில் போய் மறைஞ்சாங்க. ஒரு வருடம் கழிஞ்சது மறுபடியும் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. யசோதை மோதகங்களையும் கொழுக்கட்டைகளையும் அப்பங்களையும் வார்த்தெடுத்து தட்டுகளில் வச்சு பூஜை அறையில் விநாயகருடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அறை கதவை மூடிட்டு வேறு ஏதோ வேலையை கவனிக்கிறதுக்காக போனான். கிருஷ்ணர் மெதுவாக பூஜை அறை கதவை திறந்துட்டு உள்ளே போனார். கதவை மூடிட்டு விநாயகருடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அவருடைய தட்டில் இருந்தவற்றையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து விநாயகர்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு அந்த விக்கிரகத்துடைய தொந்தியை தடவி கொடுத்தாரு. அப்போ விக்கிரகத்திலிருந்து விநாயகர் வெளியே வந்து, கிருஷ்ணா நான் கொடுக்கறதையும் நீ சாப்பிடணும் தெரியுமா அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணரும் சரின்னு சொல்லி தலையாட்டினார். ரெண்டு பேருமா அங்கிருந்த தட்டுகளில் இருந்தவற்றையெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. இதுக்குள்ளே பூஜை அறைக்கு வந்த யசோதை ஜன்னல் வழியாக உள்ளே நடக்கிறத பார்த்து திகைச்சு போனான். அவள் தான் காண்பது கனவோ அப்படின்னு சந்தேகப்பட்டு பூஜை அறையோட கதவை திறந்துட்டு உள்ளே போனான். விநாயக விக்கிரகம் ஆடாமல் அசையாமல் இருந்துச்சு. ஆனால் தட்டில் வைக்கப்பட்ட மோதகங்கள் கொழுக்கட்டைகள் அப்பங்கள் இதைத்தான் காணலை. கிருஷ்ணர் மட்டும் திருட்டு முழி முழிச்சிட்டு இருந்தார். யசோதை கோபமா, கிருஷ்ணா என்ன இது, சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய வச்சிருந்ததை எல்லாம் எடுத்து சாப்பிட்டையா அப்படின்னு சொல்லி முதுகில் 4 அடிகளை கொடுத்து விரட்டினான். கிருஷ்ணர் நேராக காளிந்தி மடுவுக்கு ஓடினார். கிருஷ்ணர் ஓடுறதை பார்த்த கோகுலவாசிகள் எல்லாரும் அவருக்கு பின்னாடியே ஓடுனாங்க. யசோதையும் அவங்க கூட போனான். காளிந்தி மடுவில் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்த காளிந்தன்கிற விஷப்பாம்பு கோகுலவாசிகளையே அதிரடிச்சு வந்தான். யாருமே காளிந்தி மடுவுக்கு பக்கமாக போக மாட்டாங்க. கிருஷ்ணர் சட்டுன்னு அந்த மடுவில் குதிச்சார். காளிந்தன் கோபத்தோடு சீறி தன்னுடைய 5 தலைகளையும் படமாக எடுத்தான். கிருஷ்ணரோ அந்த தலைகளின் மீது நின்று நடனமாடி அவனுடைய விஷத்தை எல்லாம் கக்க வச்சார். காளிந்தனும் சாபம் நீங்கியவனா தன்னுடைய குடும்பத்தவரோடு பாதாள லோகத்துக்கு போயிட்டான். இப்படியா கோகுலவாசிகளுக்கு காளிந்தனால் ஏற்பட்ட பயம் ஒழிஞ்சுது. யசோதை மடுவிலிருந்து வீடு திரும்பி வந்து பூஜை அறைக்குள்ளே போனான். அங்கே போய் பார்த்தா தட்டுக்கல்ல மோதகம் கொழுக்கட்டை அப்பம் இதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு திகச்சு போனான். உடனே அவ, அடடா நான் வீணாக கிருஷ்ணனை கோபிச்சுட்டு கண்மூடித்தனமாக அடிச்சிட்டனே அப்படின்னு ரொம்பவுமே மனசு வருத்தப்பட்டா. கிருஷ்ணரப்ப, அம்மா பூஜையை செஞ்சு முடி, மோதகத்தையும் கொழுக்கட்டையையும் எனக்கு பிரசாதமாக கொடு அப்படின்னு சொன்னார். யசோதையும் அப்படியே செஞ்சு கிருஷ்ணருக்கும் கோகுலவாசிகளுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்தா. அது எல்லாருக்கும் அமிர்தம் போல இருந்துச்சு.